அனைவரையும் லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கான திருக்குறள் கதை. ஒரு முறை ஒரு குருநாதர் இருந்தாராம். அந்த குருநாதர் கிட்ட ஒருத்தர் போய், ஒரு இளைஞன் போய், குருவே என்ன நீங்க உங்களோட சீடனா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த குருநாதர் சொல்றாரு, நான் உன்னை சீடனா ஏத்துக்கணும் அப்படின்னா நீ ரொம்ப பொறுமைசாலியா இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் நான் உன்னை என்னோட சீடனா ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இளைஞன் சொல்றாரு, கண்டிப்பா நான் பொறுமை படைச்சவன் தான், எனக்கு பொறுமை ரொம்ப இருக்கு, அதனால நீங்க என்ன சோதிக்கிறதா இருந்தாலும் கூட சோதிச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. குருநாதர் சொல்றாரு, சரி நீ போய் அந்த நதியில நீராடிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குருநாதர் என்ன பண்றாரு, பணியால் ஒருத்தர் கூப்பிட்டு, இப்போ அந்த இளைஞன் நீராடிட்டு வரும்போது இங்க இருக்கிற குப்பைகளை எல்லாம் வேகமா அவன் மேல கூட்டி தள்ளு அப்படின்னு சொல்றாரு. அந்த இளைஞனும் நீராடிட்டு இந்த குருநாதர் முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த பணியால் குருநாதர் சொன்ன மாதிரியே அந்த குப்பை முழுவதுமா அந்த இளைஞன் மேலேயே கூட்டி தள்ளிடுறாங்க. உடனே அந்த இளைஞன் என்ன பண்றாரு, அந்த பணியால புடிச்சு நல்லா அடி அடின்னு அடிச்சிடுறாரு. உடனே குருநாதர் சொல்றாரு, நான் உன்னை இப்போதைக்கு உன்னை என்னுடைய சீடனா ஏற்றுக்க முடியாது, நீ இப்ப போயிட்டு இன்னும் ஒரு வருடம் கழித்து வா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்ட்டு அந்த இளைஞனும் போயிடுறாரு. மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்து அந்த குருநாதர் கிட்ட கேக்குறாரு, குருவே இந்த வருஷமாவது நீங்க என்ன உங்களோட சீடனா ஏத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த குரு சொல்றாரு, சரி நீ போய் நீராடிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வேற ஒரு பணியாளை கூப்பிட்டு, இப்ப இந்த இளைஞன் நீராடிட்டு வரும்போது இந்த குப்பை தொட்டியில இருக்கிற அந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்து அந்த இளைஞன் மேல கொட்டிரு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாளும் என்ன பண்றாங்க, அந்த இளைஞன் நீராடிட்டு குரு முன்னாடி வந்து நின்னதும் குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பை முழுவதுமா எடுத்து அவங்க மேல கொட்டிடுறாங்க. அந்த இளைஞனுக்கு பயங்கர கோபம், கண்ணா பின்னான்னு பிடிச்சி அந்த பணியாளை திட்டிடுறான். குருநாதர் சொல்லிட்டாரு, இந்த வருஷமும் உன்னால எனக்கு சீடனா இருக்க முடியாது, நீ போயிரு, போயிட்டு அடுத்த வருஷமா அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாரு. அந்த இளைஞன் மறுபடியும் அடுத்த வருஷமும் வர்றாரு. வந்து குரு கிட்ட சீடனா ஏத்துக்கு சொல்லி கேக்குறாரு. குருவும் போய் நீ போய் நீராடிட்டு வான்னு சொல்றாரு. அவரும் நீராட போறாரு. வேற ஒரு பணியாள் கிட்ட இந்த குருநாதர் என்ன சொல்றாரு, இப்ப அந்த இளைஞன் நீராடிட்டு வரும்போது நீ உன் கையில் இருக்கிற துடைப்பத்தால அவரை அடிச்சிரு, ஒரு அடி அடிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு அந்த பணியாளும் என்ன பண்றாரு, குருநாதர் சொன்ன மாதிரியே அந்த இளைஞனுடைய கால்ல ஒரு அடி அடிச்சிடுறாரு. அந்த துடைப்பத்தை வச்சு ஒரு அடி அடிச்சிடுறாரு. இதை பார்த்ததும் அந்த இளைஞன் என்ன பண்றாரு, அந்த பணியால் பக்கமா திரும்பி நின்று, ஐயா நீங்க தான் என்னுடைய குருநாதர், எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்த குரு நீங்க தான், அதனால நீங்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாளுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க. அப்ப அந்த குருநாதர் சொல்றாரு, மகனே இப்ப நான் என்னுடைய முழு மனதோட உன்னை என்னோட சீடனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமை படைச்சவனா இருக்கக்கூடிய அந்த இளைஞனை தன்னுடைய சீடனா ஏத்துக்கிட்டாரு. இந்த கதைக்கான குரல், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம், தகுதியான் வென்றுவிடல். இந்த குரலுடைய விளக்கம், செருக்கினால் தீங்கானவற்றை செய்பவரை தாம் தம் பொறுமை என்னும் பண்பால் பொறுத்து வென்றுவிட வேண்டும் அப்படிங்கிறது இந்த குரலுடைய விளக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.